நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்யூர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட ரிசல்ட் எப்போ வரும், இந்த வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத கேட்டிருக்கீங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்குது. 5ஆம் தேதியோடு இந்த அப்ளிகேஷன் டேட் வந்து முடிய போகுது. அதனால் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரக்கூடிய இந்த வேலை, அதனால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத உங்களுக்கு பெரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போது உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் உங்களுக்கு ரிசல்ட் வருமா, இல்லை மெயில் மூலியமாகவும் உங்களுக்கு ரிசல்ட் வருமா, இல்லை வெப்சைட் மூலியமாகவும் உங்களுக்கு ரிசல்ட் வருமா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க வந்து இமீடியட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? இன்னும் 3 நாள் தான் இருக்குது, சர்வே எரர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம், சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டமும் நீங்கள் ஆனால் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஃபீமேல் கேட்டகரிகளுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலுக்கு மட்டும்தான் ஃபீஸ் இருக்கும், 100 ருபீஸ் தான் ஃபீஸு. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட், indianpostoffice.government.in. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட், இதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் இருக்கும். இதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும், சரிங்களா? ஆல்ரெடி இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டது தான். இப்போ வந்து ரிசல்ட்டுக்காக எப்போ விட போகிறாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. பிரான்ச் போஸ்டர் மாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்டர் மாஸ்டருக்கும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 15/7/2024 5/8/2024, அதாவது இன்னும் 3 நாள் தான் இருக்குது. 6/8/2024 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறபோது ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரில் வந்து என்னென்ன ஜாப் இருக்கும், உங்களுக்கு ஐபிபி அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் ஸ்டாம்பு இந்த மாதிரி உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றது, என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிபிஎம்மில் 12,000 உங்களுக்கு 29,350 ரூபா வரைக்கும் இருக்கும். ஏபிபிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 29,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சில பேர் என்னென்னு நினச்சிட்ருக்கீங்க, நம்மளுக்கு ஏஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அந்த ரிலாக்ஸேஷன் எல்லாம் 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th படிச்சிருந்தாலே நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குடைய 10th மார்க் ஷீட் இருக்கீங்களா, அந்த 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து வெளியிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ்நாடோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான நாலேஜ், அதாவது குவாலிஃபிகேஷனோட நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? கிரிடி 2 அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது இதுதான், என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்னா மார்க் ஷீட்டு. இப்போ நீங்கள் அதில் அப்லோடு பண்ணீங்க இல்லைங்களா, அந்த மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் ஐடென்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் பிடபிள்யூடியாக இருந்தாக்கா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஓபிசி இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இடபிள்யூ சர்டிஃபிகேட் இருந்தால் இடபிள்யூ சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா? டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹேண்டிகேப்ட்
டாக்டராக இருந்தாக்கா உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து வாங்கினா அந்த மெடிக்கல் இஷ்யூ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோக்கல், அதாவது உங்களுக்கு லோக்கல் கேஸ் ஆந்திரப்பிரதேசுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆந்திரப்பிரதேசில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே கீழே லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். ஒரு செட்டு வந்து அவங்க வச்சுக்குவாங்க, இன்னொரு செட்டு வந்து வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க. ஒரிஜினலும் கூட எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா. அது வெரிஃபிகேஷன், ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க. அதுதான் நாங்கள் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்டு அண்ட் டேட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃப் கிராமின் டாக் டிவிகே பாரதி 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிஎம் பிபிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக டேட் வந்து 5 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு தான். போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ரிசல்ட் பிடிஎஃப் வந்து எப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 செப்டம்பர் வந்து டேட்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேரியேஷனும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம் சரிங்களா. செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் அப்படி இல்லைனா உங்களுக்கு மெயில் மூலியமாக தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரிவிக்கப்படும் சரிங்களா. அதுவும் இல்லாமல் இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபை வந்து உங்களுக்கு இதுலேயும் அப்லோட் பண்ணிடுவாங்க. யார் யார் பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக மெயில் அடிக்கும், எஸ்எம்எஸ்ஸாகவும் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே உங்களுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு ஜாப் எப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும், அதாவது உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஜாபில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத அவங்களே தெளிவாக சொல்லிடுவாங்க சரிங்களா. ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.